முன்னாள் தமிழக முதல்வர் அவர்கள், கலைஞர் அவர்கள், முதல்வராக இருக்கின்றவர்கள், அதேபோன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில், நம்முடைய மாண்பு முன்னாள் முதல்வர் இருக்கின்ற காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் ஆவடி புள்ளிவாகத்தில் அடங்கி அழைப்பாக்கத்தில் இருக்கின்ற இணைப்பு மேம்பாலம். இந்த மேம்பாலத்தை பல ஆண்டு காலம் மக்கள் கடப்பதற்கு மிகவும் கடுமையான கஷ்டத்து ஆளாகப்பட்டு பல உயிரிழப்பு பல நேரம் காலங்களெல்லாம் கடந்து உருவத்தோடு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் நம்முடைய முதல்வர்கள் திட்ட அறிக்கையின்படி 2008 அதுபோல் 2010 இந்த திட்டம் 54 கோடி ரூபாய்க்கு நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய 1600 மீட்டர் மேம்பாலம் உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்ட மேம்பாலம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இதனால காலம் கிடப்பில் கிடந்தது. கிடப்பில் கிடந்தது நம்முடைய தமிழக முதல்வர் உயிரின மேலான நம்முடைய தலைமை வீரர்கள் ஆணைக்கிணங்க மேம்பாலம் இன்னும் இன்னும் ஒரு மாத காலத்தில் திறக்கப்பட உள்ளது. இருந்தாலும் இதில் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு சில புரட்சி கொடுத்தோம்னு சொல்லி இருக்கின்ற பொதுமக்களும் இருக்கக்கூடிய பொதுநல உரிமைகளும் கேட்டுக்கொண்டதுக்கான ஏறக்குறைய இந்த இடத்த வந்து ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு செய்து அதையும் கலவி செய்த தெரிவு செய்து தருவதாக கூறியிருக்கிறோம். ஆக இதில் ஏதாவது மேலே லைட் ஒன்று கேட்டாங்க, பிரிட்ஜ் மேலே இருட்டாக இருக்கு ஒரு லைட் ஒன்று கேட்டாங்க, அதுக்கும் 28 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அதுவும் டெண்டர் போடப்பட்டு இன்னும் அதன் படங்கள் ஒரு காணி வருவதால் முடியும். ஆக ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போடப்பட்ட இந்த 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்பட்ட இந்த பாலம் தமிழக முதல்வர்களுடைய சிறிய முயற்சியால் இன்றைய தினம் இந்த பாலம் இன்னும் ஒரு 20-21 நாட்களில் துவக்கப்படுவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளது என்று தெரிவிக்கிறோம். வரும்பட்சத்தில் எங்களுடைய நோட்டிபிகேஷன் வரும்பட்சத்தில் அதனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஆவணி நிறுவனத்தில் பணியாளர் நியமனத்தில் ஊழலும் முன்னாள் அமைச்சர் ஸ்வீட் வாங்கினதில் ஊழலும் என்ன நடவடிக்கை இருக்க மாட்டேங்குது? நடவடிக்கைகள் இருக்கு, மிக விரைவில் வந்து நடவடிக்கை வந்து ஒட்டுமொத்த ஆய்வறிக்கை கேட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு, எல்லாமே ஆதாரத்தோடு வந்துட்டு இருக்கு, வந்த உடனே ஆய்வறிக்கை நடவடிக்கை தரும், நடவடிக்கை எடுக்கப்படும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.